தொழில் துவங்க இந்தியா வரும்படி கொரிய நிறுவனங்களுக்கு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்தார். சீனா மற்றும் மங்கோலியா நாடுகளில் சுற்றுப்பயணத்தை முடித்த பிரதமர் நரேந்திர மோடி தற்போது தென்கொரியாவில் உள்ளார். தென்கொரிய சுற்றுப்பயணத்தின் இரண்டாவது நாளான செவ்வாயன்று தலைநகர் சியோலில் தலைச்சிறந்த கொரிய தொழிலதிபர்களை மோடி சந்தித்தார். இந்த கூட்டத்தில் சாம்சங், ஹுண்டாய் உள்ளிட்ட பல பெரிய நிறுவனங்களின் சார்பில் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி, இந்தியாவில் தொழில் செய்வதற்கான உகந்த சூழலை ஏற்படுத்த தான் தீவிரமாக பணியாற்றி வருவதாக தெரிவித்தார். நிலையான வரி விதிப்பு முறையை ஏற்படுத்தவும் தொழில் துவங்குவதற்கான நடைமுறைகளை எளிதாக்கவும் முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாகவும் மோடி கூறினார். இந்தியாவில் தொழில் துவங்க வரும்படி கொரிய தொழில் நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுத்த மோடி, இந்தியாவில் கொட்டி கிடக்கும் அபரிமிதமான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வலியுறுத்தினார். இந்தியாவின் முன்னேற்றம் ஆசியாவின் வெற்றிக்கு வழிவகுக்கும் என கூறிய பிரதமர் மோடி, ஆசிய நாடுகளிடையே ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த இந்தியா முயற்சிக்கும் என்றார். ஒரு நாட்டின் வெற்றி அண்டை நாட்டுக்கு வலிமை அளிப்பதாக இருக்க வேண்டும் என்ற மோடி, ஆசிய நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்படவும் அழைப்பு விடுத்தார். ஆர்கே நகரில் இடைத்தேர்தல் நடத்தலாம் என்று தேர்தல் ஆணையத்துக்கு தமிழக தேர்தல் அதிகாரி கடிதம் அனுப்பியுள்ளார். சொத்து குவிப்பு வழக்கில் விடுதலையான அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா மீண்டும் முதல்வராக பதவியேற்பதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன. முதல்வரானாலும் 6 மாதத்துக்குள் எம்எல்ஏவாக வேண்டும் என்பது விதி. இந்நிலையில் சென்னையில் உள்ள ஆர்கே நகர் தொகுதி அதிமுக எம்எல்ஏ பி வெற்றிவேல் ராஜினாமா செய்ததால் அத்தொகுதியில் நடக்கும் இடைத்தேர்தலில் ஜெயலலிதா போட்டியிடலாம் என்று தகவல்கள் வெளிவந்தன. அது தொடர்பாக அதிமுக தலைமை எந்த அறிவிப்பையும் வெளியிடாத நிலையில் ஆர்கே நகர் தொகுதி காலியாக இருப்பதால் அங்கு இடைத்தேர்தல் நடத்தலாம் என்று தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சந்தீப் சக்சேனா கடிதம் எழுதியுள்ளார். அக்டோபர் அல்லது நவம்பர் மாதத்தில் ஆர்கே நகரில் இடைத்தேர்தல் நடக்கும் எனவும் அது தொடர்பான அறிவிப்பை தேர்தல் ஆணையம் விரைவில் வெளியிடும் எனவும் டெல்லி வட்டாரங்கள் தெரிவித்தன. டெல்லி கவர்னருடனான மோதல் உச்சகட்டத்தை அடைந்துள்ள நிலையில் ஜனாதிபதியை சந்தித்து முதல்வர் கெஜ்ரிவால் முறையிடுகிறார். டெல்லியில் கவர்னர் நஜீப் ஜங், முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் இடையே அதிகார மோதல் நடந்து வருகிறது. கெஜ்ரிவாலை கலந்தாலோசிக்காமல் தற்காலிக தலைமைச் செயலாளராக சகுந்தலா கெம்ப்ளினை கவர்னர் ஜங் நியமித்ததால் இருவருக்கான மோதல் உச்சகட்டத்தை அடைந்துள்ளது. கவர்னருக்கு ஆதரவாக செயல்பட்ட சேவைத்துறையின் முதன்மைச் செயலாளர் மஜும்தாரை மாற்றிவிட்டு அவருக்கு பதிலாக ராஜேந்திரகுமாரை முதல்வர் கெஜ்ரிவால் நியமித்தார். அதையும் கவர்னர் ஜங் நிராகரித்தார். கவர்னருடனான மோதல் நாளுக்கு நாள் முற்றி வரும் நிலையில் இது தொடர்பாக ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜியை சந்தித்து புகார் செய்ய முதல்வர் கெஜ்ரிவால் முடிவெடுத்தார். செவ்வாயன்று மாலை அவர் ஜனாதிபதியை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக மக்களை காப்பாற்ற பாடுபடுவோம் என உறுதியேற்க முத்தமிழ் பேரவை விழாவில் கருணாநிதி அழைப்பு விடுத்தார். முத்தமிழ் பேரவையின் 37வது ஆண்டு இசை விழா சென்னையில் நடந்தது. விழாவில் திமுக தலைவர் கருணாநிதி கலந்து கொண்டு விருதுகளை வழங்கினார். இயல் செல்வம் விருதை மனுஷ்ய புத்திரனும், ராஜரத்னா விருதை எஸ் சண்முகமும், நாதஸ்வர செல்வம் விருதுகளை சின்னையா, முரளிதரன் ஆகியோரும், இசை செல்வம் விருதை சோபனா விக்னேஷும், தவில் செல்வம் விருதை கணேசனும், மிருதங்க செல்வம் விருதை எம் ஆர் சீனிவாசனும் பெற்றனர். திமுக முன்னணி தலைவர்கள் பங்கேற்ற இவ்விழாவில் பேசிய கருணாநிதி, தமிழகத்தை ஆளும் தகுதியை பெற்றாலும் பெறாவிட்டாலும் தமிழை ஆளுகிற தகுதியை யாராலும் நம்மிடம் இருந்து பிரித்துவிட முடியாது என்றார். ஓய்வறியாமல் உழைத்து தமிழக மக்களை காப்பாற்ற உறுதியேற்போம் என்ற கருணாநிதி, தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள மாசுக்களை போக்கி நிலையான ஆட்சி அமைய பணிகளை இப்போதே துவங்க வேண்டும் எனவும் கூடியிருந்த திமுகவினருக்கு அழைப்பு விடுத்தார். விழாவை முன்னிட்டு கருணாநிதியின் கொள்ளுப்பேத்தி காருண்ய ஜோதியின் பரதநாட்டியம் நடந்தது. கொடைக்கானலில் உள்ள வட்டக்கானல் அருவி பகுதியில் மரத்தின் கிளை ஒடிந்து விழுந்ததில் சுற்றுலா பயணிகள் 3 பலியாகினர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பகுதியில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருகிறது. இதனால் சுற்றுலா பயணிகளின் வருகையும் அதிகரித்துள்ளது. சுற்றுலா பயணிகள் வட்டக்கானல் பகுதியில் உள்ள அருவியை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்த போது அங்கிருந்த மரத்தின் கிளை திடீரென்று முறிந்து சுற்றுலா பயணிகள் மீது விழுந்தது. இதில் பெங்களூரைச் சேர்ந்த அபாயா, சென்னையைச் சேர்ந்த வினோத் மற்றும் வடலூரைச் சேர்ந்த இளங்கோ ஆகியோர் படுகாயமடைந்தனர். மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட 3 சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். மேலும் காயமடைந்த 5 கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மத்திய பிரதேச உள்துறை அமைச்சரின் ஆபாச பேச்சால் பாரதிய ஜனதா அரசுக்கு இக்கட்டான நிலை ஏற்பட்டுள்ளது. போபாலில் உள்ள பாரதிய ஜனதா தலைமையகத்தில் இயற்கை மருத்துவம் குறித்த கருத்தரங்கம் நடந்தது. நிகழ்ச்சியில் ஆரோக்கியம் குறித்து பேச துவங்கிய மத்திய பிரதேச உள்துறை அமைச்சர் பாபுலால் கவுர், ரஷ்ய பெண்கள் ஆரோக்கியமானவர்கள் என்று சான்றளித்தார். தான் ரஷ்யாவுக்கு சென்றிருந்த போது 3 பெண்கள் தனது நெற்றியில் முத்தம் கொடுத்ததாக கூறினார். மேற்கத்திய நாடுகளில் முத்தம் கொடுப்பது சகஜம், ஆனால் இந்தியாவில் பொது இடத்தில் முத்தம் கொடுத்தால் அரசியல்வாதியின் பதவி பறிபோகும் என்றார். ரஷ்ய தலைவர் ஒருவரின் மனைவி என் வேட்டியை நோக்கி கையை நீட்டி, இந்த உடையில் ஜிப் பெல்ட் எல்லாம் எங்கே இருக்கிறது என்று கேட்டதாகவும், அதற்கு தான் வேட்டிக்கு அதெல்லாம் கிடையாது என்று பதிலளித்ததாகவும் கூறினார். ஜிப் பெல்ட் இல்லாமல் எப்படி இதை அணிவது என்பதை தெரிந்து கொள்ள அந்த தலைவரின் மனைவி மிகுந்த ஆர்வம் காட்டிய போதும் பொது இடத்தில் அதையெல்லாம் செய்து காட்ட முடியாது என்று தான் பதிலளித்ததாக பாபுலால் கவுர் கூறினார். மத்திய பிரதேச மாநிலத்தின் முதல்வராகவும் பதவி வகித்துள்ள பாபுலால் கவுரின் ஆபாச பேச்சு விழாவில் பங்கேற்ற பாரதிய ஜனதா தலைவர்களுக்கு மட்டுமின்றி சிவராஜ் சிங் சௌகான் அரசுக்கும் இக்கட்டான நிலையை ஏற்படுத்தி
சுட்டிக்காட்டியுள்ளது. ஈரோட்டில் டாக்டர்களின் அலட்சியத்தால் பெண் இறந்ததாக உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள பூனூர்ச்சியைச் சேர்ந்தவர் விஜயலட்சுமி இவர் வீட்டில் சமையல் வேலையில் ஈடுபட்டிருந்த போது சேலையில் தீப்பிடித்துக் கொண்டது. பலத்த தீக்காயத்துடன் கடந்த 14ஆம் தேதி ஈரோடு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட விஜயலட்சுமி திங்களன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மருத்துவர்கள் முறையாக சிகிச்சை அளிக்காததே விஜயலட்சுமியின் மரணத்திற்கு காரணம் என கூறி அவரது உறவினர்கள் சடலத்தை வாங்க மறுத்து அரசு மருத்துவமனை முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சிறுமி பாலியல் பலாத்கார வழக்கில் முதியவருக்கு 20 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த புத்தானத்தம் கிராமத்தைச் சேர்ந்த 60 வயது முதியவர் மூக்கன் கடந்த 2013ஆம் ஆண்டு அதே பகுதியில் மாடு மேய்த்துக் கொண்டிருந்த 14 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து புத்தானத்தம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மூக்கனை கைது செய்தனர். திருச்சி மகளிர் நீதிமன்றத்தில் நடந்த இந்த வழக்கில் திங்களன்று தீர்ப்பு அளிக்கப்பட்டது. அவருக்கு 20 வருட சிறை தண்டனையும் 2000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். அபராத தொகையை கட்ட தவறும் பட்சத்தில் 6 மாத கால சிறை தண்டனையும் விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது. தீர்ப்பை அடுத்து முதியவர் மூக்கன் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். விழுப்புரத்தில் கந்துவட்டிக்காரர்கள் கொடுமையால் தம்பதி தீக்குளித்து தற்கொலைக்கு முயன்றனர். விழுப்புரம் மாவட்டம் சங்கராபுரம் அடுத்துள்ள பொட்டியம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ரவிக்குமார் இவர் தனது மனைவி கலைச்செல்வியுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்க வந்தார். அப்போது திடீரென மண்ணெண்ணெயை கணவன் மனைவி இருவரும் தங்களது உடலில் ஊற்றிக்கொண்டு தற்கொலைக்கு முயன்றனர். தீ வைத்துக் கொள்ள முயன்ற தம்பதியினரை அங்கிருந்தவர்கள் தடுத்தனர். கோட்டக்கரையைச் சேர்ந்த விஜயன் என்பவரிடம் வாங்கிய 6 லட்சம் ரூபாய் கடன் கந்துவட்டி காரணமாக 2 ஆண்டில் 55 லட்சம் ரூபாயாக உயர்ந்ததாகவும் பணத்தை கொடுக்கும்படி விஜயன் மிரட்டியதால் வேறு வழியின்றி இம்முடிவுக்கு தள்ளப்பட்டதாக கூறினர். ஆனாலும் தற்கொலைக்கு முயன்றதாக கணவன் மனைவி இருவர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். கலப்பு திருமணம் செய்தவர்களின் வாரிசுகளுக்கு 3% இடஒதுக்கீடு வழங்க தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள அவனம்பட்டு பகுதியில் கலப்பு திருமண தம்பதியர்கள் வாழ்வியல் மாநாடு நடந்தது. சங்க மாநில தலைவர் அருணகிரி தலைமை வகித்தார். தமிழக அரசு கலப்பு திருமண தம்பதிகளுக்கு தனித்துறையை உருவாக்க வேண்டும், கல்வி வேலைவாய்ப்பில் கலப்பு தம்பதியரின் வாரிசுகளுக்கு 3% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநாட்டில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி 2 கோடி ரூபாயை மோசடி செய்ததாக 4 பேர் கைது செய்யப்பட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மோசூரில் RR எக்ஸ்போர்ட்ஸ் என்ற பெயரில் ஒரு அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. வெளிநாடுகளுக்கு விசாவுடன் வேலையும் வாங்கி தருவதாக கூறி ஒவ்வொருவரிடமும் தலா 52,100 ரூபாயை அந்நிறுவனத்தார் வசூல் செய்துள்ளனர். வெளிநாட்டு வேலைக்கு ஆசைப்பட்டு ஏராளமானோர் பணம் செலுத்த அந்நிறுவனத்தார் 2 கோடி ரூபாய் வரையில் வசூல் செய்துள்ளனர். பணம் செலுத்தியும் வேலை கிடைக்காததால் பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் ஓசூரில் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்ட போலீஸ் சூப்பிரண்டிடமும் புகார் அளித்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் RR எக்ஸ்போர்ட்ஸில் பணிபுரிந்த 2 பெண்கள் உட்பட 4 பேரை கைது செய்தனர். மேலும் தலைமறைமாகியுள்ள முக்கிய குற்றவாளியான பரூக்கை போலீசார் தேடி வருகின்றனர். சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் ஆலைகள் மீது நடவடிக்கை எடுக்க மாவட்ட கலெக்டரிடம் மனு அளிக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் முருங்கத்தொழுவு அருகே உள்ள பழைய பாளையம் பகுதியில் சாயப்பட்டறைகளும் தேங்காய் நார் உற்பத்தி செய்யும் ஆலைகளும் செயல்பட்டு வருகின்றன. இந்த ஆலைகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் நேரடியாக நிலத்தடி நீரில் கலப்பதால் நீராதாரம் பாதிக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரை சந்தித்து புகார் தெரிவித்த முருங்கத்தொழுவு கிராம மக்கள் தங்கள் பகுதியில் செயல்படும் ஆலைகளை மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். புதுச்சேரி காவல்துறையில் காலியாக உள்ள 761 பணியிடங்களுக்கான தேர்வு துவங்கியுள்ளது. புதுச்சேரி போலீஸ் துறையில் காலியாக உள்ள 211 ஐஆர்பி, 450 ஊர்காவல் படை வீரர்கள், 100 பெண் காவலர் பணியிடங்களுக்கு கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் வரை 21,000 விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. இதில் 19,065 விண்ணப்பங்கள் தகுதியுடையதாக தேர்வு செய்யப்பட்டன. இதில் முதல்கட்டமாக ஐஆர்பி பணிப்பிரிவுக்கு திங்களன்று தகுதி தேர்வு துவங்கியது. ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல் உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் 700 பேர் பங்கேற்றனர். விவசாயிகள் மீது பொய் வழக்கு போட்டு கைது செய்த காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் மனு அளித்துள்ளனர். வேலூர் மாவட்டம் அனந்தகிரி கொல்லைமேட்டைச் சேர்ந்த மகி மற்றும் அத்திக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த பெத்தப்பா ஆகிய விவசாயிகளை பேரணாம்பட்டு காவல்துறையினர் விஷச்சாராயம் விற்றதாக கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இது தொடர்பாக மாவட்ட கலெக்டர் மற்றும் மாவட்ட போலீஸ் சூப்பரண்டிடம் விவசாய சங்க பிரதிநிதிகள் புகார் அளித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட விவசாயிகள் மகி, பெத்தப்பா இருவரும் கரும்பை சாராக பிழிந்து வெள்ளமாக காய்ச்சி அதனை மார்க்கெட்டிற்கு சென்று விற்கும் தொழில் செய்வதாகவும் இவர்கள் சாராயம் காய்ச்சத்தான் வெள்ளத்தை விற்கிறார்கள் என்று நினைத்து போலீசார் கைது செய்துள்ளதாகவும் எனவே பொய் வழக்கு போட்ட காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மனுவில் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர்.
கிருஷ்ணகிரியில் கோயிலுக்கு சொந்தமான நிலங்களை மீட்டுத்தர கோரி கிராம மக்கள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கிருஷ்ணகிரி அடுத்துள்ள எண்ணெய் கொள்புதூர் கிராமத்தில் சோமேஸ்வர சுவாமி கோவில் உட்பட 3 கோவில்களுக்கு சொந்தமான நிலங்கள் உள்ளன. சில நிலங்களை கோவிலின் அர்ச்சகர் பசவராஜ் என்பவர் தனியாருக்கு விற்றதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் இதுகுறித்து மாவட்ட அறநிலையத்துறைக்கு புகார் அளித்தனர். ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் 1-2 கிராம மக்கள் கோவில் நிலங்களை மீட்டுத்தர கோரி கிருஷ்ணகிரி மாவட்ட கலெக்டரிடம் மனு அளித்தனர். பீகார் மாநிலம் கயா மாவட்டத்தில் கட்டிட கான்ட்ராக்டரிடம் 2 ரூபாய் பணம் கேட்டு மாவோயிஸ்டுகள் மிரட்டுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் பீகார் போலீசார், மத்திய ரிசர்வ் போலீசாரை உள்ளடக்கிய பாதுகாப்பு படையினர் பாரசாட்டி போலீஸ் நிலைய எல்லை அருகே உள்ள காட்டுப்பகுதிக்கு சென்றபோது அவர்களை நோக்கி மாவோயிஸ்டுகள் சுட்டனர். அப்போது நடந்த துப்பாக்கிச் சண்டையில் ஒரு பெண் மாவோயிஸ்ட் கொல்லப்பட்டார், இன்னொருவர் பலத்த காயமுற்றார். சம்பவ இடத்திலிருந்து ஆயுதங்களை போலீசார் கைப்பற்றினர். இந்த வேட்டையின் தொடர்ச்சியாக கயா மற்றும் அவுரங்காபாத் மாவட்டங்களில் வெவ்வேறு இடங்களில் 8 மாவோயிஸ்டுகளை பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர். மாவோயிஸ்டுகள் என்ற போர்வையில் தொழிலதிபர்களை மிரட்டி 4 ரூபாயை இவர்கள் பறித்திருப்பது விசாரணையில் தெரிய வந்தது. தங்களது திறமைக்கு ஊனம் ஒரு தடையல்ல என்பதை கான்பூரைச் சேர்ந்த பார்வையற்றோர்கள் நிரூபித்து காட்டியுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் பார்வையற்றோருக்கு வேலைவாய்ப்பு தரும் தொண்டு நிறுவனம் உள்ளது. ருங்தா எனும் பார்வையற்ற வழக்கறிஞரால் நடத்தப்படும் இந்த தொண்டு நிறுவனத்தில் பார்வையற்றவர்களுக்கு பயிற்சி அளித்து வேலைவாய்ப்பும் அளிக்கப்படுகிறது. இங்கு பார்வையற்றோரால் தயாரிக்கப்படும் பேப்பர் கப் பிளேட்டுகள் வெளிமார்க்கெட்டில் விற்கப்படுகிறது. சம்பளம் சற்று குறைவாக இருந்தாலும் இந்த தொழில் மூலம் தங்களுக்கு கிடைக்கும் தன்னம்பிக்கை மிகப்பெரியது என்று பார்வையற்றவர்கள் நெகிழ்ச்சியுடன் கூறினர். தங்கத்தின் விலையில் செவ்வாயன்று 96 ரூபாய் குறைந்து 1 20,856 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 ஆபரண தங்கம் 2,607 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 40 காசுகள் குறைந்து 43 ரூபாய் 10 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 40,310 ரூபாயாக இருந்தது. அதிபர் படத்தில் மாறுபட்ட வேடத்தில் நடித்துள்ளதாக நடிகர் ஜீவன் தெரிவித்தார். நீண்ட இடைவேளைக்கு பிறகு நடிகர் ஜீவன் அதிபர் படத்தில் நடித்து வருகிறார். இறுதிக்கட்ட படப்பிடிப்பில் பிஸியாக இருக்கும் ஜீவன் இப்படத்தில் மாறுபட்ட வேடத்தில் நடித்துள்ளதாக தெரிவித்தார். இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் அப்படிலாம் நான் சொல்கிறதுக்கு விரும்பலை. பட் எனக்கு இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஸ்டோரி லைன். ஏன்னா என்னோடய ப்ரீவியஸ் படத்துக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபார் மீ இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட்.